வணக்கம் நேர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால் வெற்றி பெற்ற திரு பிரேம் சுக் தேலு ஐபிஎஸ் என்பவருடைய ஸ்டோரியை பார்க்குறோம். இவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பிகானர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவருடைய தந்தை ஒரு சாதாரண விவசாயி. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவருடைய மகனை ஐபிஎஸ் அல்லது ஐஏஎஸ் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த அரசு அதிகாரியாக்க வேண்டும் என்பதே ஒரு இவருடைய கனவாக இருந்தது. அதன்படி இவர் வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தார். எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்து அரசு தேர்வு எழுதி பட்வாரி அப்படிங்கிற கிராம நிர்வாக அதிகாரி, அப்படி நம்ம ஊரில் இப்படி விஏஓ அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஈக்குவலண்ட் போஸ்ட்டு, பட்வாரி அப்படிங்கிற போஸ்ட்டு தான் கிடைச்சிது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்து வந்து தொடர்ந்து தேர்வுகள் எழுதி சப் ஜெயிலர், அதாவது அசிஸ்டன்ட் ஜெயிலர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், இந்த மாதிரி பதவிகள் கிடைத்தது. அதன் பின்னர் மேல்மே பிஎட் முடித்தார். பிஎட் முடித்து இவருக்கு அரசு தேர்வு எழுதி நெட் தேர்வு பாஸ் செய்து லெக்சரர் போஸ்ட் கிடைச்சிது. அதிலும் இவர் திருப்தி அடையாமல் மேலும் தொடர்ந்து தேர்வுகள் எழுதி சிவில் சர்வீஸ் தேர்வு 2016 சிவில் சர்வீஸ் தேர்வில் இவர் வந்து 170th ரேங்க் பெற்று ஐபிஎஸ் பதவி இவருக்கு கிடைத்தது. இவர் கடந்து வந்த பாதை தொடர்ந்து தேர்வுகள், விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பது இவருடைய கதையிலிருந்து நமக்கு தெரிய வருது. எனவே தேர்வு எழுதுபவர்கள் தொடர்ந்து மனம் தளராமல் எழுதினால் இலக்கை நிச்சயம் அடையலாம் என்பதை இவருடைய கதையிலிருந்து தெரிந்து கொள்ள. மேலும் இவர் வந்து மெயின்ஸ் தேர்வு வந்து ஹிந்தியில் தான் எழுதினார். அதனால் வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு தேர்வுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு தடையே இல்லை. நிச்சயம் நம்பிக்கை இருந்தால் ஜெயிக்கலாம் என்பது இவருடைய இவரின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.